ஈரோடு வெள்ளாங்கோவில் பகுதியில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை முன்னாள் இயக்குநரும் ஆசிரியர் தேர்வு வாரிய செயலாளருமான ராமேஸ்வர் முருகனின் பெற்றோர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் பாபு, இந்த சோதனை குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழக கல்வித்துறை முன்னாள் இயக்குனரும் தற்போதைய ஆசிரியர் தேர்வு வாரிய செயலாளராக கோபி அருகே உள்ள வெள்ளாங்கோவிலைச் சேர்ந்த ராமேஸ்வர் முருகன் உள்ளார். இவர் தற்போது குடும்பத்துடன் சென்னையில் வசித்து வரும் நிலையில் வெள்ளாங்கோவிலில் உள்ள அவரது பெற்றோர் சின்னசாமி மங்கையரசி ஆகியோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆசிரியர் தேர்வு வாரிய செயலாளர் பதிவு மட்டும் பள்ளி கல்வித்துறை இயக்குநராக இருந்த போது பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஈரோடு மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் ரேகா தலைமையில் 6 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் இன்று அதிகாலை வெள்ளாங்கோவிலில் உள்ள ராமேஸ்வர முருகன் வீட்டில் சென்று சோதனை செய்வதாக தெரிவித்தனர். வீட்டில் சின்னசாமி மற்றும் அவர் மனைவி மங்கையரசி ஆகியோர் மட்டுமே இருந்த நிலையில் கதவுகளை பூட்டிக் கொண்டு அதிகாலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். இது போக ஈரோடு ஈரோட்டில் உள்ள அவர் மாமனார் அறிவுடையார் நம்பியர் வீட்டிலும் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பாபு.